ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானகி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பொன்னாங்கண்ணி கீரை வச்சு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு இருக்கு, இதை நம்ம கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நான் அதை கிளீன் பண்ணிட்டேன், நல்லா டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், ஒரு கட்டு கீரைக்கு 1 கப் எடுத்துருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணி. வாஷ் பண்ணிட்டேன், இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். டூ கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் வச்சிங்கன்னா போதும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் பெருசு பெருசாக. 2 வெங்காயம் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம். தக்காளி 2 தக்காளி, குட்டி தக்காளி. தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பாயிடும், கம்மியாகவே போடுங்க. வெங்காயம் தான் டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதை மூடிடலாம். ஃபஸ்ட்டு விசில் போட்டுடலாம். 3 விசில் வைங்க, கரெக்டாக வெந்துடும். 3 விசிலுக்கு அப்புறம் கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துருக்கு, தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ தான் நம்ம கீரை வேக வைக்கணும், தண்ணி இல்லாததுனால நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் வாட்டர் போட்டு இப்போ நான் கீரையெல்லாம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சோம்னா கீரை நல்லா குழஞ்சிடும், அதனால நான் பருப்பு வேக வச்சுட்டு கீரை போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்குது, இது நல்லா கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். நம்ம விசில் போட்டுட்டோம்னா நல்லா குழம்பு ஆகிடும். போட்டுட்டேன், இது நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்கும் போது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான், அதிகமாக போடாதீங்க. கூட்டு ரொம்ப ஹெல்த்தியான கூட்டு, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், காஞ்சி மிளகா அஞ்சு வச்சுருக்கேன். ஒரு ஸ்டவ்வில் கடாய், குட்டி கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இதில் நம்ம தாளித்து நம்ம குக்கரில் கொட்டிடலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கேன் 1/2 ஸ்பூன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். 5 காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன். இது நல்லா ரெட்டிஷ் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். அது ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம தாளிச்சாச்சு, இதை நம்ம குக்கரில் கொட்டிடலாம். உளுத்தம்பருப்புலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, நம்ம கலரி விட்டுகிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்காக கொதி வேணும்னா அவ்வளோ திக்காக கொதிக்க வச்சுக்கோங்க. உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த திக்னஸ் போதும், இது ஆறிடுச்சுன்னா இன்னும் கட்டி ஆகிடும். நம்ம சாப்பாட்டில் பசங்க சாப்பிடும்போது இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும்.
அப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.